யூகே திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்கே இருந்த சில புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள ருவாண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பிடலாம்ப்பா அப்படிங்கிறது தான். இதை நேத்தே நம்ம பார்த்துருந்தோம். இதை எதிர்த்து நிறைய பேர் வழக்குகளை தொடர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது, இல்லை அப்படி அவங்கள ருவாண்டாக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அதை பற்றி நிறைய ஊடகங்கள் பேசியிருந்தாங்க. அங்கே அனுப்பக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்க எதிர்காலம் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கு இந்த அகதிகள் அப்படிங்கிறவங்கள அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்டிக்கிள் வெளியானது. இந்த ருவாண்டா அப்படிங்கிற இடம் மாதிரியான பல இடங்கள் இப்போதுமே எங்கே இருக்குது, எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. புலம்பெயர்ந்து வந்தவங்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய தன்மை சில நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர, வந்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்கிற பல அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது சில நாடுகளில் கூடுதலாகவே இருந்து வருகிறது. இந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய பிரச்சனை 2023 இன்னும் அதிகமாக மாற வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதுக்கு தகுந்தது போல உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா தான். சீனாவில் எங்கே பார்த்தாலும் கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியன்ட், புது வேரியன்ட்லாம் வந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் பயப்பட வேண்டாம், நாம் பயப்படுறதை விட நம்முடைய அரசாங்கங்கள் இதை கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். போன முறை நம்ம செஞ்ச ஒரு பிரச்சனை இருக்குது. எந்த நாட்டில் கொரோனா வைரஸ் இருக்கோ அந்த நாட்டிலேருந்து, இல்லாட்டி அந்த நாட்டில் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய நபர்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது, இல்லை அவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டை அவங்களுடைய அடுத்த ஒரு ட்ராவலுக்காக புக் பண்ணும்போதே இந்த கோவிட் அப்படிங்கிறத பற்றிலாம் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம். இந்த சட்டத்தை நல்லபடி அமல்படுத்தி, இல்லை நம்முடைய ஏர்போர்ட் எல்லா இடத்துலையுமே அதை மட்டுமே மானிட்டர் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான வைரஸ் நுழைவதை நம்மளால் ஓரளவுக்கு தடுக்க முடியும். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செய்யணும், அதே நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வருமுன் காப்பும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஃபார்முலா. வந்த பிறகு ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறத விட, வர்றதுக்கு முன்னாடி வந்துரும்பா அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கறதுல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இப்போது சீனாவை பொறுத்த வரைக்கும் அங்கே டெலிவரி பாய்ஸ் அப்படிங்கிறவங்களும் இல்லை, அதை வாங்கிட்டு போகிறதுக்கான இடங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபுட் எல்லாமே ஒரு வாசலில் ரொம்ப பெரிய அளவில் குவித்து வைக்கப்படுகிறது. ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா, அந்தளவுக்கு அங்கே கொரோனா வைரஸ் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு பாப்புலேஷனில் ஒரு 10% அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 90 நாட்களில் கொரோனா வைரஸ் கூடுதலாக வர வாய்ப்புகள் இருக்குது. சீனாவில் 60% மக்களுக்கு, 160 பேருக்கு கொரோனா வைரஸ் வரும், இதனால் பல உயிரிழப்புகள் வரலாம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் சீனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது என்னப்பா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். பட் கொஞ்சம் நாளாகவே இந்த அந்தோனி ஃபாசி அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஐநா சபையாக இருக்கட்டும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அவங்கலாம் சொன்னது என்னென்னா, வி ஆர் ஃபார் ஃப்ரம் த எண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனா வைரஸ் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது, அதுக்கு இன்னும் பல நாட்கள் இருக்குது, வருடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லெவலில் பார்க்கும்போது இது எகெயின் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீனாவில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால உலக நாடுகளை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சப்ளை சைக்கிள் அப்படிங்கிறது, அந்த சப்ளை செயின் அப்படிங்கிறது பாதிக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறது எல்லா நாடையுமே ஒரு டோமின் எஃபெக்ட் மாதிரி பாதிக்க வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆல்ரெடி ரிசர்ஷன், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் கொரோனா வைரஸும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதான் முதலே சொன்னேன், பயங்காட்ட விரும்பலைன்னு. அதனால் இதை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி எதுவுமே பண்ணியிருந்தேன், பட் சொல்லாமல் இருந்தேன். பயப்படாதீங்க, இப்போதைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரிசர்ஷன் அப்படிங்கிற ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் பணத்தை விரயமாக செலவழிக்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு வேறு வழியே கிடையாது. இப்போதைக்கு உடனடியாக உங்ககிட்ட காசு கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான அசட்ஸ் ஏதாவது இருக்குது, லேண்ட்லலாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களால் காசு அப்படிங்கிறத புரட்ட முடியாது. லேண்ட் வேல்யூ அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நம்ம விற்க போனோம்னா ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. ஸோ தங்கமாகவோ இல்லாட்டி உடனடியாக ஏதாவது கொடுத்து வாங்கக்கூடிய பொருளாகவோ வச்சுருங்க. சேஃப்டிக்கு உங்ககிட்ட செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத சேஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது, உங்களுடைய நண்பர்கள், நண்பர்களுடைய நண்பர்கள், அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, கடன் வேணும்னா கேட்குறதுக்கு, உதவிகள் வேணும்னா கேட்பதற்கு அப்படிங்கிற உங்களுடைய நெட்ஒர்க்கை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம அந்த காணொலியில் பார்த்துட்டோம். ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு காணொலியை எகைன் பார்த்துக்கோங்க. அடுத்ததா, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் நேராக பெலரஸுக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார். கிரீமியாவில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் யாரெல்லாம் வெற்றி அடைந்து வராங்க, முக்கியமான நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க, வீரதீர செயல்கள்லாம் செஞ்சுருப்பாங்களா இராணுவ வீரர்கள், அவங்களுக்கான லேண்ட் அப்படிங்கிறது, அவங்களுக்காக ஒரு வீடு, கொஞ்சம் லேண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிரீமியாவில் ஒதுக்கப்பட போகிறது அப்படிங்கிறது அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்கா, லேண்டுக்கு லேண்டும் இராணுவ வீரர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளும் ஆயிடுச்சு, அதே நேரத்தில் அங்கே மிகப்பெரிய அளவில் என்ன செய்யலாம், செக்யூராகவும் அந்த பிளேஸை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் புட்டின் அவர்களுடைய அந்த ஒரு முடிவு.
அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான்ல இன்றைக்கும் 2-3 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பலவிதமான தீவிரவாத செயல்கள் பாகிஸ்தானுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் இன்றைக்கும் கடுமையான துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் கூறப்படுகிறது. பீட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விமானங்களையும் நாங்கள் தரையிறக்குகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்றைக்கி அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. திடீர்னு பல கோளாறுகள் ஏற்பட்டு இருப்பதாகவும் அதனால தான் அதை சரி பண்ணுறதுக்கு இல்லாட்டி அந்த பிரச்சனைகள் எல்லா பீட்டு ரக விமானங்களிலும் இருக்கிறதா அப்படிங்கிறதை பார்ப்பதற்காக தான் இந்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் சார்பாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவில் குருதின மக்களை அடிப்பதற்கு தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு குருதின மக்களுடைய அந்த ஒரு மிலிட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ISIS தீவிரவாதிகளுடைய முக்கியமான சில இடங்கள் அவங்களுடைய ஆயுதங்களை கையகப்படுத்தினார்கள் அப்படிங்கிற வேறொரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வேறொரு செய்தி வந்திருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது தொடர்கதையாக இன்றைக்கும் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகொரியா தான். வடகொரியா நேற்று 2 பெலிஸ்டிக்ஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு ஸ்பை சேட்டலைட்டினுடைய கடைசி கட்டத்துக்கான அந்த ஒரு ராக்கெட் லான்ச்சிங்கான கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது B-52 ரக விமானத்தை சவுத் கொரியாவுக்கு அனுப்பியிருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா நார்த் கொரியா பக்கம் இருந்து ஏதோ விதமான பிரச்சனை வந்துட்டு இருக்குப்பா, அவங்க தேவையில்லாத இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு எச்சரிக்கைக்காக இது நிறுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்கா சொன்னாலும் வடகொரியா அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு எதிரான போர் திட்டம் இது. ஏன்னா ஜப்பான் ஆல்ரெடி அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை உயர்த்துறாங்க, நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஜப்பானுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் 2 நாடுகளை டைரெக்டாக பாதிக்கும், ஒன்று சீனா இன்னொன்று வடகொரியா. இந்த 2 நாட்டுக்கு எதிராகத்தான் ஜப்பான் அப்படிங்கிறது அவங்களுடைய இராணுவத்தை கொஞ்சமாக பட்டை தீட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நிலைமையில் வடகொரியா என்ன செஞ்சுருக்காங்கன்னா எகெயின் நாங்கள் நிறைய விதமான டெஸ்ட்லாம் செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வடகொரியா அப்படின்னு சொல்கிறது அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கூடுதலாக செஞ்சுட்டு இருந்தாங்க. யாருக்குமே தெரியாமல் எந்த விதமான க்ளூவும் கொடுக்காமல் ஒரு செய்தி கூட வெளியில் வராமல் நிறைய மிசைல்ஸாக இருக்கட்டும், நிறைய விதமான இந்த ஸ்பை சேட்டலைட்டினுடைய ராக்கெட் என்ஜினாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அணு ஆயுதம் வடகொரியாட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கூடிய நாடுகள் இருக்குது. அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் வர வடகொரியாட்ட இருக்குது அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஸோ இப்போ வடகொரியா ரொம்ப பெரிய அளவில் இந்த உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகும். ஏன்னா அவங்க நாட்டுக்கு சில நாடுகள் எச்சரிக்கையாக மாறி இருப்பதனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிம் அவர்களுடைய தங்கச்சி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ கிம் அவர்களை விட கிம் அவர்களுடைய தங்கச்சி மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருந்தாலும் இப்போ கிம் அவர்களுடைய தங்கச்சியின் காரணமாக வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பதட்டம் வந்திருக்கிறது. இதை சரியா பயன்படுத்திக் கொள்ளுமா அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பெல்ஜியம் இன்னைக்கு அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. ஈரான்ல இருந்து பெல்ஜியத்தை சார்ந்த யாரா இருந்தாலும் வெளியில வந்துருங்கப்பா, ஏதாவது கைது நடவடிக்கைலாம் இருக்கும், இல்ல தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும், சோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்டத்தட்ட 250 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஈரான் இருந்து ரஷ்யாவுக்கு வந்திருக்கு, அது புதிய ஒரு டெலிவரியா கொடுத்திருக்காங்க, இன்னும் பல ட்ரோன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உலக நாடுகள் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்க உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார். S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை இப்போ ரஷ்யா பெலரஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஸோ பெலரஸினுடைய அந்த தலைவர் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருப்பதாகவும் இதே மாதிரியான ஆன்டி மிசைல் சிஸ்டம் எல்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல, பட் ரஷ்யாவினுடைய நட்பு இருப்பதனால் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு பெலரஸில் வச்சு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது, பெலரஸினுடைய இராணுவ வீரர்கள் டிஃபென்சிவ் பொசிஷனில் நிற்பதற்கான அறிவுறுத்தல் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுடைய வார் கண்டிப்பாக 2023 முடிஞ்சிரும்பா அப்படின்னு சொல்லி ஐநா சபையினுடைய சீஃப் அவர்கள் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கும். ஒரு கட்டத்தில் 2023 ஒன்று இந்த யுத்தம் முடியணும், அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறும். ரஷ்யாவினுடைய அதிபர் பெலரஸுக்கு வந்தார். ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கட்டும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன செய்கிறாருன்னு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி. இப்போ எகெயின் ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்வையிட்டார் என்றும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்ததாகும். இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமான கிறிஸ்மஸ், யாரும் இதனால் பாதிப்படை போகிறது கிடையாது. எங்களுடைய சந்தோஷத்தை எத்தனை ரஷ்யா வந்தாலும் முறியடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார். பெனின் பிரான்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிற்பம் எங்கேருந்து நைஜீரியாவிலிருந்து ஜெர்மனிக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. அதை இப்போ ஜெர்மனி என்ன செஞ்சுருக்காங்கன்னா நைஜீரியாவுக்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த கோஹினூர் வைரம் சார், ரிஷி சுனாக் சார், எங்களுக்கும் அப்படி கிடச்சா நல்லா இருக்கும். நாம் மட்டுமே கேட்கலங்க, எகிப்தும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எகிப்திலிருந்தும் நிறைய கலைப்பொருட்கள் அப்படிங்கிறது யூகே கொண்டு போயிருக்காங்க. எகிப்து மட்டும் இல்லை, இன்னும் பல நாடுகள் அவங்களுடைய மியூசியத்தில் இருக்கக்கூடிய கலைப்பொருட்கள்லாம் எங்களுடையதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓவராலாக இப்படி ஒரு திருட்டு ஒரு காலத்தில் நடந்துச்சு, அதை இப்போ மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, யூகே என்ன சொல்கிறாங்கன்னா அது எங்களுக்குப்பா,
கோஹினூர் வைரம்லாம் எங்களுடைய தான், அதெல்லாம் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய பொருளை நாங்கள் கேட்குறோம்ப்பா, இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பும் அவங்களுடைய வாதத்தை வைத்து வருகிறார்கள். சீனா மற்றும் ஜெர்மனுடைய தலைவர்கள் பேசிக்கொண்டார்கள், போன் வழியாக ரொம்ப பெரிய அளவில் டிஸ்கஸில் ஈடுபட்டாங்க அப்படின்னும், அடுத்த கட்டமாக என்னென்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையாக இது இருந்தது. ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன, ரஷ்யாவை எப்படியாவது கொஞ்சம் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு மாற்ற முடியுமா அப்படிங்கிறத ஜெர்மனியினுடைய அந்த பிரசிடென்ட் கேட்டதாக செய்திகள் கூறுகின்றன. ஆனால் ரஷ்யாவினுடைய அதிபர் யார் சொல்லியும் கேட்க மாட்டுக்கார் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. என கடைசியாக இந்தியாவினுடைய பிரதமரும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் ஃபோன் வழியாக பேசிக்கொண்டார்கள் அப்படின்னும், அடுத்த கட்டமாக ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்கலை. ஜஸ்ட் அவங்களுடைய பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்துச்சு என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இப்போ கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கிறனால நிறைய மரண எண்ணிக்கை அப்படிங்கிறது வரும்ல. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா லங் டிசீஸ் இல்லாட்டி லங்ஸ் சுவாசிக்க முடியாமல் இறந்தால் மட்டும்தான் அது கொரோனாவால் இறந்தது அப்படின்னும், வேறு ஏதாவது உடல் உறுப்புகள் செயலிழந்து போவது, திடீர்னு மாரடைப்பு வருவது, அதெல்லாம் கொரோனா அந்த டெத்தில் வராது அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மருத்துவமனைக்கும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிருக்கான், தேவையில்லாமல் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி காண்பித்திராதீர்கள், ஏன்னா எல்லாருமே பேனிக் ஆயிடுவாங்க. உண்மையாக இந்தந்த காரணத்தில் இருந்தால் மட்டும்தான் டெத் அப்படிங்கிறத உங்களுடைய கணக்கில் காண்பியுங்கள் என்பது தான் உத்தரவாக இருக்கிறது. தாய்லாந்து நேற்று அவங்களுடைய வார்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று முங்கிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இருந்த ஒரு 5 செயலர்ஸ் அப்படிங்கிறவங்க உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற அறிவிப்பும், 20 அதிகமான நபர்களை நாங்கள் தேடி வருகிறோம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வீடன் தான். ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டு நேட்டோவில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ துருக்கி சொன்னாங்க, இல்லை நேட்டோவில் நீங்கள் இணையணுன்னா நான் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், இல்லாட்டி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் எனக்காக கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே பல நாடுகள் பல நாட்டு தலைவர்கள் துருக்கியில் வந்து நேரடியாகவே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அகெயின் ஸ்வீடன் துருக்கி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஸ்வீடனை நான் சேரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேட்டோவில் ஒரு நாடு இணையணும் அப்படின்னா எல்லா நாடுகளும், நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். துருக்கியும் நேட்டோவில் இருக்கிறதுனால ஸ்வீடன் இப்போது நேட்டோவில் இணைவது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கிறது. ஸோ இதே மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கு அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ரெக்கமெண்ட் பண்ணால் போதும், அட்லீஸ்ட் ஒரு தடவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ரெண்டு வீடியோ பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.